சாண்டிலின் அவர்களின் ராஜபேரிகை பாகம் 3 அத்தியாயம் 31 இரண்டு பிசாசுகள். காவிரியின் காற்று எழுந்து மேப்பு எடுக்க விதம் அந்த மேப் சற்று எட்ட கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்த விஜயகுமாரன் மார்பில் ஒட்டிய விந்தை. விஜயகுமாரன் ஏதோ கனவில் நடப்பவன் போல நடந்து மேஜைக்கு அருகில் வந்த வினோதம். அவனுக்கு இடம்விட்டு எழுந்த கிளைவ் அவன் கையில் ஒரு பென்சிலை சொருகிய விசித்திரம். எல்லாமே மேஜர் லாரன்ஸுக்கு மட்டுமின்றி மானாஜிக்கும் நஞ்சராஜாவுக்கும் முராரிராவுக்கும் பெரும் பிரமையை அளிக்கவே மேலே நடக்கப்போவது என்ன என்பதை அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கலாயினர். கிளைவால் நாற்காலியில் அமர்த்தப்பட்ட விஜயகுமாரனின் மூடிய கண்கள் மூடியபடியே இருந்தாலும் அவன் வலது கை எழுந்து ஏறி காற்றை எட்டுவது போல சில வினாடிகள் அசைந்தது மற்றவர்களை சுட்டி. இடக்கை காற்றில் மேப் பறக்காதபடி அதை கெட்டியாக பிடித்து பரத்தியது மேஜையின் மீது நன்றாக. பிறகு விஜயகுமாரனின் பென்சில் பிடித்த கை திட்டத்துடன் தேசப்படத்தின் மீது இறங்கி ஓரிடத்தில் இரண்டு சிறு கோடுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக இழுத்து குறி போட்டது. அடுத்தபடி சட்டென்று கீழே இறங்கி இன்னும் 3 இடங்களில் 3 குறிகளை போட்டது. கடைசியாக வடதிசையில் போட்ட குறியை சுட்டி காட்டி எதையோ வெட்டுவது போல அப்புறமும் இப்புறமும் திரும்பியது. பிறகு சில வினாடிகள் கை ஸ்தம்பித்து நின்று பென்சிலை நழுவவிட்டது மேஜையின் மீது. விஜயகுமாரன் உடலும் மெல்ல சாய்ந்தது நாற்காலியின் மீது. இவை அனைத்தையும் அந்த மந்திர ஆலோசனை அறையில் இருந்த அனைவருமே கவனித்து கொண்டிருந்தாலும் அவர்களில் மேஜர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸே அதிக வியப்பும் மனமகிழ்ச்சியும் அடைந்தார். ஆகையால் அவர் பிளாக் மேஜிக், பிளாக் மேஜிக் என்று இறைந்தார் திடீரென்று. அவர் இறைச்சலை தமது கையால் சைகை காட்டி அடக்கினார் மானாஜி. இது மந்திரமல்ல, இவனுக்கு ஏதோ தேவதையின் உபாசனை இருக்கிறது என்றும் கூறினார். நஞ்சராஜா ஏதோ சொல்ல வாயெடுத்தவர் சட்டென்று அடக்கிக் கொண்டார். போரில் மரணத்துக்கு அஞ்சாத அந்த அறையில் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லோருமே அந்த சமயத்தில் அச்சத்தின் வசப்பட்டு கிடந்தார்கள். சிறிது அடங்கிய மேஜர் லாரன்ஸ், ஐதர் திஸ் இஸ் பிளாக் மேஜிக் ஆர் திஸ் ஃபெலோ இஸ் அ மைண்ட் ரீடர், ஒன்று இது மந்திர வித்தை அல்லது இவன் மனோ தத்துவ நிபுணன் என்று கூறினார் திட்டமாக. இரண்டும் அல்ல என்று இடைப்புகுந்தான் ராபர்ட் கிளைவ். வேறு என்ன என்று மேஜர் கேட்டார், தமக்கும் தமிழில் நன்றாக பரிச்சயம் உண்டு என்பதை காட்ட. இதை விஜயகுமாரனாக செய்யவில்லை என்றான் கிளைவ் மீண்டும். வேறு யார் செய்கிறார்கள் என்று கேட்டார் மானாஜி. அவன் தாயார் என்று தங்கு தடங்கள் இல்லாமல் பதில் வந்தது கிளைவிடமிருந்து. ஹிஸ் மதர், எஸ் என்றான் கிளைவ். ஷீ இஸ் ஹியர், எஸ் ஷீ இஸ் ஹியர், கிளைவ் திட்டமாக கூறினான். யூ சாகர், No, he saw her. You can bring her here. அவளை இங்கு அழைத்து வர முடியுமா? She was here a few minutes ago. அவள் இங்கிருந்தால் சில நிமிடங்களுக்கு முன்பு. But none of us saw her. நாங்கள் யாரும் அவளை பார்க்கவில்லையே. Not possible. Why? Because she is dead. அவள் இறந்து விட்டாள் என்றான் கிளைவ். Dead என்றார் மேஜர் லாரன்ஸ் தமது விழிகளை அகல விரித்து. எஸ் என்றான் கிளைவ். யூ செட் ஷி கேம் ஹியர், அவள் இங்கு வந்தாள் என்று சொன்னாயே என்று கேட்டார் லாரன்ஸ். ஷி இஸ் நவ் அ ஸ்பிரிட், இப்போது அவள் ஆவி ரூபத்தில் இருக்கிறாள் என்றான் கிளைவ். முந்தைய இரவில் கிளைவ் எத்தனை சந்தேகத்துடன் விஜயகுமாரனை பார்த்தானோ அதே சந்தேக கண்களுடன் மேஜர் லாரன்ஸ் அந்த இரவில் கிளைவை பார்த்தார். கேப்டன், ஐ வாண்ட் யூ டு கமாண்ட் ஹாஃப் ஆஃப் அவர் ஃபோர்ஸஸ். கேப்டன், நமது பாதி படைக்கு நீ தலைமை வகித்து நடத்த வேண்டும் என்று எண்ணினேன் என்றார் லாரன்ஸ் பரிதாபத்துடன். ஐ கேன் டூ ஈவன் நவ், இப்போதும் நான் இதை செய்ய முடியும் என்றான் கிளைவ். நோ யூ கான்ட் என்றார் மேஜர் லாரன்ஸ் வருத்தத்துடன். ஒய்? மேஜர் லாரன்ஸ் அவனுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. நாற்காலியில் நன்றாக சாய்ந்தார். தொண்டையை இருமுறை கணித்தார். பிறகு சொன்னார் பரிதாபத்துடன், பிகாஸ் யூ ஆர் மேட், காரணம் உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று. கிளைவின் முகத்தில் சினம் தெரிந்தது. ஐ எம் நாட் மேட், எனக்கு பைத்தியம் இல்லை என்றான் கிளைவ். மேட் ஃபெலோஸ் வில் நெவர் அக்செப்ட் தே ஆர் மேட், பைத்தியங்கள் தங்களை பைத்தியம் என்று ஒப்புக்கொள்வதில்லை என்றார் மேஜர். அதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக மைசூர் பிரதிநிதி தலையசைத்தார். மானாஜி மட்டும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அந்த சமயத்தில் கண் திறந்த விஜயகுமாரன் ஆசனத்தை விட்டு எழுந்திருக்க முயன்றான். டோன்ட் கெட் அப், யூ ஆர் நாட் ஆல் ரைட், எழுந்திருக்காதே, உனக்கு உடம்புக்கு சரியில்லை என்று உபசரித்தார் மேஜர் லாரன்ஸ்.
ஐ ஆம் ஆல் ரைட் மேஜர் என்று கூறிய விஜயகுமாரன் எழுந்து கிளைவ் இருந்த இடத்திற்கு சென்று அவன் பக்கத்தில் நின்று கொண்டான். மேஜர் இருவரையும் உற்று நோக்கினார். நவ் தேர் ஆர் டூ ஆஃப் தெம், இப்போது இருவர் இருக்கிறார்கள் அதே மாதிரி என்றும் இகழ்ச்சியுடன் கூறினார். பிறகு விஜயகுமாரனை பார்த்து, விஜயகுமார், யூ ஆர் அ குட் சோல்ஜர், யூ வோன்ட் லை டு அன் ஓல்ட் மேன், நீ சிறந்த வீரன், வயதானவனிடம் பொய் சொல்ல மாட்டாய் அல்லவா என்று அவனை சரிக்கட்ட முயன்றார். விஜயகுமாரன் சொன்னான் தெளிவாக, உங்களிடம் என்ன, யாரிடமும் பொய் சொல்ல மாட்டேன் என்று. குட் குட், தட்ஸ் அ குட் பாய் என்ற மேஜர். நவ் டெல் மீ ஹூ கேவ் யூ த ஐடியா. நல்லது நல்லது, இப்போது சொல், யார் இந்த யோசனையை கூறியது உனக்கு என்று கேட்டார். விச் ஐடியா என்று கேட்டான் விஜயகுமாரன். பதிலுக்கு மேஜர் லாரன்ஸ் மேஜையில் இருந்த தேசப்படத்தை சுட்டிக்காட்டி, அதோ பார், நான்கு இடங்களில் குறிகளை இட்டிருக்கிறாய் என்றார். விஜயகுமாரன் அந்த குறிகளை உற்று பார்த்தான். நானா இட்டேன் இந்த குறிகளை என்று வினவினான் வியப்புடன். யூ நோ யூ டிட் இட், நீ போட்டாய் என்பது உனக்கு தெரியும் என்றார் மேஜர். நோ, மை மதர் மஸ்ட் ஹாவ் டன் திஸ், இல்லை என் தாய் போட்டிருக்க வேண்டும் என்றான் விஜயகுமாரன். த டெட் மதர், அந்த இறந்த தாயா என்று கேட்டார் மேஜர். எஸ். ஷீ இஸ் அ ஸ்பிரிட். எஸ். மேஜர் திடீரென்று நாற்காலியிலிருந்து எழுந்தார். கிளைவையும் விஜயகுமாரனையும் மாறி மாறி நோக்கினார். யூ ஸ்கவுண்ட்ரல்ஸ், யூ பிளான் த பெஸ்ட் மிலிட்ரி மேனுவல் அண்ட் யூ வாண்ட் மீ டு பிலீவ் இன் த கோஸ்ட். அட காலி பசங்களா, நீங்கள் இருவருமாக இணையற்ற இராணுவ திட்டத்தை தயாரித்திருக்கிறீர்கள், ஏதோ பிசாசு தயாரித்ததாக என்னை நம்ப வைக்க முயல்கிறீர்கள் என்று பெரிதாக இறைந்தார். மேலும் கூறினார், பிளகாட்ஸ், யூ கம் ஹியர் அண்ட் பிளே கோஸ்ட் ட்ராமா ஆல் இன் ஆல் ஆஃபர்ஸ். அயோக்கிய பயல்களே, இங்கு வந்து எங்கள் முன்பு பிசாசு நாடகம் நடத்துகிறீர்களா என்று வினவினார். இந்த இடத்தில் மானாஜி புகுந்து, மேஜர் சற்று அமைதியாக இருங்கள், இந்த திட்டத்தை நானும் கவனித்தேன், இதை ஆவி சொன்னால் என்ன, இவர்களே நாடகமாடினால்தான் என்ன, சிறந்த திட்டம் இது, இதன்படி எதிரியை சுற்றி நான்கு முளைகள் அடிக்கப்படுகின்றன, இதன்படி கொள்ளிடத்தின் வடக்கே ஒரு படைப்பிரிவு சமயபுரத்தில் நிற்கும், வடக்கிலிருந்து வரும் கொள்ளிடத்துக்கு ஆற்காடு புதுச்சேரி ரஸ்தாக்கள் அதனால் துண்டிக்கப்படும், நமது படைகளில் மற்றும் மூன்று பெரும் பகுதிகள் இருக்கின்றன, கிழக்கு பகுதியில் தஞ்சை படைகளும் மேற்கில் முராரி ராவின் காற்று வேக புறவிப்படையும் நின்றால் ஸ்ரீரங்கம் தீவு வெளி உலகிலிருந்து அடியோடு துண்டிக்கப்படும், பிறகு ஸ்ரீரங்கம் நோக்கி நகர்ந்து அங்குள்ள அரங்கன் கோயில் மதில்களுக்குள் உறையும் சந்தா சாஹேபின் படையும் சற்று முன்னால் பதுங்கிக் கிடக்கும் பிரெஞ்சு படையும் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்றார். மேஜர் தலையை அசைத்தார் கம்பீரமாக. அப்படியானால் இந்த பிசாசுகளை நாம் வடக்கே அனுப்புவோம் என்று விஜயகுமாரனையும் கிளைவையும் சுட்டிக்காட்டினார். மறுநாள் கேப்டன் கிளைவ் விஜயகுமாரனுடன் இரண்டு காவிரிகளையும் பிரிட்டிஷ் படையுடன் தாண்டி சமயபுரத்தில் படைவீடு அமைத்தான். அடுத்த சில தினங்களில் பயங்கர போர் மூண்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 32, கொள்ளிடத்தில் நள்ளிரவில். சமயபுரத்தில் கிளைவ் தனது படைவீட்டை அமைத்தான் என்றால் அது சம்பந்தமாக முதலில் பல சங்கடங்கள் இருக்கவே செய்தன. கிளைவை விட பிரிட்டிஷ் படையில் அதிக சர்வீஸ் உள்ள கேப்டன் ஜின்ஜின்ஸையும் கேப்டன் டால்டன்னையும் புறக்கணித்தே கிளைவை முழு தலைமைக்கு ஏற்ற வேண்டியிருந்ததால் மேஜர் லாரன்ஸ் முதலில் சிறிது திகைக்கவே செய்தார். ஆனால் அந்த இராணுவ சிக்கலை முராரிராவின் புறவி படையினர் தீர்த்து வைத்தனர். கொள்ளிடத்துக்கு வடக்கே ஆற்காட்டு புதுவை ரஸ்தாக்களை துண்டிக்கும் படைக்கு உதவ தனது குதிரைப்படையில் 1000 பேரை முராரிராவ் அனுப்ப ஒப்புக்கொண்டதும் படையில் இருந்தவர்கள் முதலில் முணுமுணுத்தனர். படைகளில் ஒரு பகுதியை பிரித்து வடக்கே அனுப்புவது உசிதமல்ல என்று இரண்டு உப தலைவர்கள் முராரிராவுடன் வாதித்தனர். தவிர ஏற்கனவே எந்த முன்னேற்ற போரிலும் ஈடுபடாதது மட்டுமின்றி ஈடுபடுவதை தடையும் செய்து வந்திருக்கும் கேப்டன் ஜின்ஜின்ஸோடு சென்றால் தங்கள் பகுதி நிர்மூலமாகிவிடும் என்றும் உப தலைவர் சுட்டிக்காட்டினார்கள். திருச்சி முற்றுகை நாளிலிருந்து படைகளை கோட்டைக்குள்ளேயே அடைத்து வைத்து முன்னே நகர்ந்து எதிரி முகாமுக்கு போரை கொண்டு செல்லாமல் எதிரியை கேப்டன் ஜின்ஜின்ஸ் வலுக்கு விட்டிருக்கிறான் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். உப தலைவன் மட்டும் சொன்னான், ஒரே ஒரு இங்கிலீஷ் கேப்டன் துணிவுள்ளவன், ஆபத்தை லட்சியம் செய்ய வல்லவன், வேண்டுமானால் அவன் தலைமையில் செல்வோம், ஆனால் அவன் பிரிட்டிஷ் படையில் மிகவும் ஜூனியர் என்று சொன்னான். யார் அவன் என்று வினவினார் முராரிராவ். யார் என்பதை உணர்ந்திருந்தும் ஆர்காட்டை 300 பேரை கொண்டு பிடித்தவன் கேப்டன் ராபர்ட் கிளைவ் என்று பதில் வந்தது உப தலைவரிடமிருந்து.
அவனை அண்டி நின்றிருந்த 2-3 மகாராஷ்டிர புறவிப்படை வீரர்கள் நல்லது நல்லது என்று கூறி சிறக்கம்பம் செய்தார்கள். இல்லையேல் இன்னொருவனை நம்பலாம் என்றான் மற்றொரு உபத்தலைவன். முராரி ராவ் புன்முறுவல் கொண்டார். அது யாரோ என்று வினவினார். விஜயகுமாரன் என்றான் உபத்தலைவன். இம்முறை முராரி ராவ் கலகலவென நகைத்துவிட்டு சொன்னார், போகிற போக்கை பார்த்தால் என்னை கூட தள்ளிவிட்டு இந்த இருவரில் ஒருவரை தலைவனாக கொள்வீர்கள் போல இருக்கிறது என்று கூறி கடைசியில் வீரர்கள் முடிவை பற்றி பிரிட்டிஷ் மேஜரிடம் தெரிவிப்பதாகவும் ஒப்புக்கொண்டார். மகாராஷ்டிர புறவிப்படை வீரர்களின் இந்த முடிவை முராரி ராவ் தெரிவித்ததும் மேஜர் தனது பெரிய தொப்பையை உற்சாகத்துடன் தடவிக்கொண்டார். திஸ் சால்வ்ஸ் தி சீனியாரிட்டி ப்ராப்ளம், இது சீனியாரிட்டி பிரச்சனையை தீர்க்கிறது என்று கூறிவிட்டு அதை சாக்காக வைத்து கிளைவை வடதிசை படைக்கு தலைவனாக நியமித்து இந்த பிசாசும் உன்னுடன் வரட்டும் என்று விஜயகுமாரனையும் தஞ்சை தளபதியின் அனுமதியுடன் அனுப்பி வைத்தார். இத்தனை விவகாரத்துக்கு பின்பு ஏதோ ஒரு பெரும் பரிசை பெற்றுவிட்டவர்கள் போல வடபுலத்தை காக்கும் பெரிய ஆபத்தை பெற்றுவிட்ட அந்த இரு வாலிபர்களும் சமயபுரத்து இரு கோயில்களில் பாசறை அமைத்து சோல்ஜர்களும் சிப்பாய்களும் தங்க வெளியே வசதிகளை செய்து அடுத்த தாக்குதலை பற்றி திட்டமிட்டனர். இந்த மே மாதத்தில் காவிரியையும் கொள்ளிடத்தையும் நம்ப முடியாது. திடீரென இரண்டிலும் வெள்ளம் வரும். வந்தால் நமது படை தெற்கிலுள்ள பெரும் படையிலிருந்து துண்டிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினான் விஜயகுமாரன். அதற்கு என்ன செய்யலாம் என்று வினவினான் கிளைவ். இந்த கரையில் உள்ள பரிசு லோட்டிகளை அழித்து நம்மிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். தவிர வேறு கட்டுமரங்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இரவில் ஒரே சமயத்தில் குறைந்தபட்சம் 20 வீரர்களாவது கொள்ளிடத்தை கடக்க வசதி இருக்க வேண்டும் என்று கூறினான் விஜயகுமாரன். 20 பேர் ஆற்றை கடந்தால் போதுமா என்று கிளைவ் வினவினான். அதற்கு மேல் போனால் எதிரிகளின் கண்களில் படுவோம். தவிர இந்த 20 பேர் போக்குவரத்தும் மேஜரிடம் நாம் அடிக்கடி சென்று யோசனை கேட்கவும் அவர் இங்கு வரவும் தான் உபயோகப்படும் என்று விளக்கினான் விஜயகுமாரன். நண்பனின் கூரிய புத்தியை வியந்தான் கிளைவ். ஒரு பெரிய போரில் படைகள் பிரிந்து கிடக்கும் போது பரஸ்பர ஆலோசனைக்கும் தொடர்புக்கும் இத்தகைய ஏற்பாடு இன்றியமையாதது என்பதையும் புரிந்து கொண்டதால் பரிசல்களுக்கும் கட்டுமரங்களுக்கும் ஏற்பாடு செய்தான். இந்த ஏற்பாடு நடந்த 3 நாள் விஜயகுமாரன் மற்றொரு குண்டை தூக்கி போட்டான். நாம் ஏன் மேஜரை இங்கு அழைத்து வரக்கூடாது என்று கேட்டான். மேஜர் இங்கு எதற்கு என்று வினவினான் கிளைவ். கலந்து பேச. எதற்கு கலந்து பேச வேண்டும்? நமது நிலை மிகவும் ஆபத்தானது. இப்போது புதுவையிலிருந்து டூப்ளே உதவிப்படை அனுப்பி பிரெஞ்சு தளபதி லாவும் தெற்கிலிருந்து நம்மை தாக்கினால் வடக்கு தெற்கு இரு பகுதிகளிலிருந்து வரும் படைகளால் நாம் பாக்கு வெட்டியில் அகப்பட்ட பாக்கை போல நசுக்கப்படுவோம். இது முன்பே நமக்கு தெரிந்ததுதானே என்றான் கிளைவ். இப்போது மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்? நாம் உடனடியாக லால்குடி கோட்டையை தாக்கப் போகிறோம். அப்படியா? ஆம், அங்கேதான் பிரெஞ்சு படைகளுக்கு வேண்டிய உணவு அனைத்தும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அப்படியா? ஆம், பிறகு பிச்சாண்டார் கோயிலை தாக்குவோம். இதை கேட்ட கிளைவ் மெல்ல நகைத்தான். ஏன் நகைக்கிறாய்? இங்கே நீதான் படைத்தலைவன் போல இருக்கிறது. எனக்கு வேலை இல்லை என்று நினைக்கிறேன் என்றான் கிளைவ் மேலும் நகைத்து. விஜயகுமாரன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. கிளைவ், இதில் என் யோசனை எதுவும் இல்லை. வேறு யார் யோசனை என்று வினவினான் கிளைவ். பிறகு திடீரென நினைத்து கொண்டு, உன் தாயார் யோசனை என்று நினைக்கிறேன் என்றும் சொன்னான். விஜயகுமாரன் நீண்ட நேரம் பதில் சொல்லவில்லை. அவன் கண்களில் கனவின் சாயை படர்ந்தது. அந்த நிலையில் சொன்னான், கிளைவ், நான் போர் திட்டங்களை நினைக்கும் போதெல்லாம் அன்னையின் உருவம் மெல்ல என் இதயத்தில் தலை காட்டுகிறது. செய்ய வேண்டியதையும் இதயத்திலிருந்து முணுமுணுக்கிறது. என் தாய் இந்த போரில் நமது வெற்றியை விரும்புகிறாள். உறுதுணையாக இருப்பதாகவும் வழிகாட்டுவதாகவும் முன்னமே சொல்லியிருக்கிறாள். அதை நிறைவேற்றுகிறாள். இது சொன்ன விஜயகுமாரனின் நோக்கு தொலைநோக்காக இருப்பதை கவனித்தான் கிளைவ். திட்டம் யாருடையதானாலும் அதில் பலன் இருக்கிறது என்பது மட்டும் கிளைவுக்கு நன்றாக புரிந்தது. ஆகவே அத்திட்டத்தை அமல்படுத்துவதை விட வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்ட கிளைவ் இப்போது யார் போவது மேஜரை அழைத்து வர என்று கேட்டான். நான் போகிறேன் இன்று இரவு என்றான் விஜயகுமாரன். இரவிலா? ஆம், இன்று இரவு காவிரியிலும் கொள்ளிடத்திலும் வெள்ளம் வரும் என்றான் விஜயகுமாரன். எப்படி தெரியும் என்று கேட்ட கிளைவ், கொள்ளிடத்தில் சின்னஞ்சிறு கால்தானே ஓடுகிறது இப்பொழுது என்று சுட்டியும் காட்டினான். இரவின் கதை வேறு என்ற விஜயகுமாரன் முகத்தில் தீவிர சிந்தனை படர்ந்தது. அந்த சிந்தனையுடன் அந்த நாளை கழித்தான் விஜயகுமாரன். அவன் நடமாட்டத்தில் ஏதோ பெரும் மாறுதல் இருப்பதை கவனித்த கிளைவுக்கு
நண்பனுக்கு புத்தி மாறாட்டம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டதால் அவன் மனதில் கவலை உண்டாயிற்று. ஆனால் மாலை புது செய்திகளை கொண்டு வந்தது. ஆற்றோரத்தில் இருந்த காவல் படையினர் இருவர் ஆற்றில் நீர் அதிகரிப்பதாக வந்து சொன்னார்கள். இரவு சுமார் 8 மணிக்குள் கொள்ளிடம் கரை புரண்டு ஓடாவிட்டாலும் பெரும் வெள்ளத்தை தாங்கிக் கொண்டிருந்தது. இரவு ஏறியது. எங்கும் ஹோ என்ற இயற்கையின் கூச்சல் ஊழி கூச்சலைப் போல காதில் விழுந்தது. அந்த சமயத்தில் பூரண இராணுவ உடையணிந்து விஜயகுமாரன் கிளைவின் முன்பு வந்து நின்றான். கேப்டன், நான் கொள்ளிடத்தை தாண்ட போகிறேன், நாளைக்கு மேஜரை அழைத்து வருகிறேன் என்றான். கிளைவின் விழிகளில் அனுதாபம் இருந்தது. விஜயகுமார், ஆற்றில் நீர் பெருகிவிட்டது என்றான். ஐநோ, காற்றும் அதிகமாக இருப்பது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியும். அப்படியும் போக தீர்மானித்து விட்டாயா? ஆம். ஆல் ரைட், லெட்டர் ஸ்டார்ட் என்ற கிளைவ் விஜயகுமாரனுடன் கொள்ளிடக்கரைக்கு வந்தான். அக்கரைக்கும் இக்கரைக்கும் ஒரே ஜலப்பிரளயமாக பயங்கரமாக தெரிந்தது கொள்ளிடம். காற்றில் கரைமரங்கள் பேயாட்டம் ஆடின. ஊ என்ற காற்று பயங்கரத்துக்கு பெரும் சுருதியை கூட்டிக் கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் கண்ட கிளைவ் திகில் கொண்டாலும் விஜயகுமாரன் எந்தவித அச்சத்தையும் காட்டாமல் பரிசலில் ஏறினான். நாளை வருகிறேன் கிளைவ் என்று கூறிவிட்டு பரிசலில் பந்தம் ஏந்தி நின்றவனை பார்த்து பந்தத்தை அணைத்துவிடு என்றான். கும்மிருட்டு எஜமான் என்றான் பரிசல்காரன். பரவாயில்லை என்று விஜயகுமாரன் கூறவே பந்தம் அணைக்கப்பட்டு பரிசல் நீர்பிசாசு போல கொள்ளிடத்து வெள்ளத்தில் விரைந்தது. கோல் போடுவோர் திறமையுடன் பரிசலை நடத்தி சென்றனர். நடு கொள்ளிடத்துக்கு பரிசல் வந்ததும் விஜயகுமாரன் காதில் நன்று செய்தாய் மகனே என்ற குரல் ஒலித்தது. தாயே, தாங்களா என்றான் விஜயகுமாரன் வியப்புடன். ஆமாம் மகனே, நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன். இப்பொழுது ஆபத்து நெருங்குகிறது உன்னை, அதனால் வந்தேன் என்றது ஆவியின் குரல். ஆபத்தா தாயே? ஆம் மகனே. இந்த நடு கொள்ளிடத்திலா? ஆம், மேற்கே பார். மேற்கே பார்த்தான் விஜயகுமாரன். சற்று தூரத்தில் மற்றொரு பரிசல் விஜயகுமாரன் பரிசலை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதில் 4 வீரர்கள் துப்பாக்கியும் கையுமாக நின்றிருந்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.